கண்ணா கவனிங்க, காரணிப்படுத்துக, முற்றொருமையை பயன்படுத்தி. ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 14 எக்ஸ் பிளஸ் 49. 49 பார்த்த உடனேயே இதை எப்படி எழுதுறான்னு உனக்கு தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த இடத்த கேப் விட்டுருங்க. இந்த இடம் என்னன்னு எழுத முடியுது? 7 ஸ்கொயர்டுன்னு எழுத முடியுது. இது என்னன்னு எழுத முடியுது? 7 ஸ்கொயர். 7 7 49. அப்ப இது ஏ ஸ்கொயர்டு வந்துருச்சா? இது பி ஸ்கொயர்டு வந்துருச்சா? அப்ப இங்க என்ன வரும்? 2ab வரும். அப்ப 2 × x × 7. புரிஞ்சுதா அடிக்கண்ண? வேற கலர் நான் எழுதி காட்டுறேன் இங்க பாருங்க. ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். புரியுதுங்களா? இது வந்து புரிதலுக்காக இங்க எழுதியிருக்கேன். முடியலனாலும் தப்பு இல்லை, நீங்க இப்படி எழுதலாம். பென்சில்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இத எழுதிக்கலாம். அப்ப இத நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட்னு எழுதுவோம். புரியுதா அடிக்கண்ணு? இது வந்து புரிதலுக்காக மிஸ் எழுதியிருக்கிறேன். எதுக்காக எழுதியிருக்கிறேன்? உனக்கு புரிதலுக்காக எழுதியிருக்கிறேன், சரிங்களா? இப்படி எழுதினாலும் தப்பெல்லாம் கிடையாது, எழுதினாலும் தப்பு கிடையாது. அதனால இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்க. என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. பிளஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்ப எக்ஸ் பிளஸ் 7 த ஹோல் ஸ்கொயர்டு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செஞ்சிடலாம். புரியுதுங்களா? இது புரிதலுக்காக நான் வந்து இங்க பக்கத்துல செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை மிஸ் போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, எக்ஸ் புரியுதா? ஏ இருக்கிற இடத்துல என்ன இருந்துச்சு? எக்ஸ் இருக்குது, ரைட்டா? பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 7 இருக்கு. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? 2 × 2 கரெக்டா வருதா இல்லையா? புரியுதா அடிக்கண்ணா? அப்ப ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு, வேற ஒண்ணும் கிடையாது, ரைட்டாடா கண்ணா? புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு செய்யலாமா? இப்ப இதை இல்ல அப்படின்னாலும் நீ எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பிளஸ் 7 × x + 7 எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இப்படிதான் எழுதணும்ன்றதுல இப்படியும் எழுதலாம். அடுத்த கணக்கு செய்யலாமா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது கணக்கு 4x² − 8x + 3. இதுவும் அதே மாதிரி தான், ரைட்டா? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசப்படுது. இது எப்படி எழுதிக்கலாம்? 2x² இப்ப ஏ ஸ்கொயர்டு என்னால எழுத முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க என்னன்னா மைனஸ் வந்திருக்குது. அப்ப ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுக்கு பதிலா இங்க என்ன வருது? −2ab. அப்ப 2 × a என்ன எழுதணும்? 2x. புரியுதுங்களா? 2 × a × b. இங்க என்ன வந்திருக்கு? 8ஆ? இப்ப 2 × 2 = 4 4 × 2 = 8. ஏன்னா இங்க நம்மளால பிரிச்சு எழுத முடியல, ஏன்னா இங்க வர்க்க எண் வரல. ஆனா இந்த இடத்துல உன்னால பிரிச்சு எழுத முடியுது. அப்ப a² − 2ab + b² இங்க கண்டிப்பா என்ன வரணும்? 4 வரணும். ஆனா என்ன இருக்கு நமக்கு? 3 தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? +1 − 1 போட்டுக்கிறேன். அப்ப இந்த இடம் என்னாகும்? +4 மாறிடுமா? இங்க பாருங்க, 2x² − 2 × 2x × 2, அதாவது a² − 2ab + என்னது? b². இந்த இடத்துல என்னன்னு வரும்? ஆக்சுவலா 4 இருக்கும். புரியுதுங்களா? வேணும்னா அடுத்த ஸ்டெப்ல சேரனால செய்ய, +4 − 1. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யலாம்? 2x² − 2 × 2
பிளஸ் என்னது ரெண்டு ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னு. புரிஞ்சுதா அடி கண்ண? அப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்கு நமக்கு? வேற கலர்ல எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். இந்த மைனஸ் ஒன்னு தனியா இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும், இத எழுதலாம். இப்ப இது என்ன ஃபார்ம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். இது என்ன ஃபார்ம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். புரிதலுக்காக அதனாலதான் கட்டம் போட்டு காட்டுறேன், ரைட்டுங்களா? இங்க என்ன எழுதிக்கணும் ஆக்சுவலா? மைனஸ் ஒன்னு, இது வந்து மைனஸ் ஒன்னு அப்படியே இருக்கு. இந்த மைனஸ் ஒன்னு என்ன இருக்குது இங்க? அப்படியே இருக்கு. இதுக்கு மட்டும்தான் நான் ஃபார்மேஷன் எழுதியிருக்கேன். அப்ப நான் என்ன எழுதிக்கலாம்? ஏ இருக்கிற இடத்துல நல்லா கவனி, ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ரெண்டு எக்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? இருங்க ஒரே செகண்ட், இங்க பாருங்க, ரைட்டுங்களா? ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ரெண்டு எக்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? அதே மாதிரி பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ரெண்டு இருக்குது. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் இத? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். அப்ப ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? மைனஸ் ஒன்னு, அதை மறக்க கூடாது. ஏன்னா இந்த ஃபார்மேஷன் மட்டும்தான் இதுல இருக்குது, ரைட்டுங்களா? அதனால இந்த மைனஸ் ஒன்ன மறக்க கூடாது. அப்ப இது என்ன நமக்கு வரும் இந்த இடத்துல? இந்த மைனஸ் ஒன்னு அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஒன்னு ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். வேணும்னா அடுத்த ஸ்டெப்ல கூட எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்னா, ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா, நல்லா கவனி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னு பிரிக்கணும். புரியுதுங்களா? ஏ வேணும்னா இந்த இடத்துல எழுதிக்கோ, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ரைட்டுங்களா? என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப என்ன வரும் நமக்கு இங்க? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி, சரிங்களா? ரைட்டா? இப்ப ஏ இருக்கிற இடத்த என்ன இருக்கு? ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு, ரைட்டுங்களா? ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. ஏ பிளஸ் பி என்னது? பிளஸ் ஒன்னு. அடுத்தது என்னது? ஏ மைனஸ் பி. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஒன்னு. என்ன ஒன்னு? மைனஸ் ஒன்னு. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன வரும்? ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு. குறிகள் மாறி வந்திருக்கு, அப்ப கழிக்கணும். ரெண்டுல ஒண்ணு போச்சுன்னா ஒன்னு, ரெண்டுல இருந்து தான் ஒன்ன கழிச்சோம். அப்ப என்ன ஒன்னு? மைனஸ் ஒன்னு. அடுத்து இங்க என்னது? ரெண்டு எக்ஸ், குறிகள் ஒரே மாதிரி இருக்குது, மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு. அப்ப என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் மூணு. புரியுதா அடி கண்ண? புரியுதா புரியலையா? புரியலன்னு இங்க பாருங்க, இதுல பாக்ஸ் போட்டு காட்டுறேன் மிஸ். இங்க பாருங்க, இந்த ஏ இருக்கிற இடத்துல இந்த பாருங்க, இதுதான் ஏ. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. இந்த ஒன்னுன்றது எந்த இடத்துல இருக்குது? பி இருக்கிற இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஏ பிளஸ் பினா என்ன வரணும்? ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்றது தான் இந்த ஏ இருக்கிற இடத்துல வரும். இது ஃபுல்லா என்னது? ஏ. இது வந்து ஏ, இது பி, ரைட்டுங்களா? இது என்னது? பி. ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. புரிஞ்சுதா அடி கண்ணு? புரியுதா புரியலையா? இதை வந்து நம்ம இந்த மெத்தட்ல செஞ்சிருக்கிறோம் அடி கண்ணு. ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வச்சு ஏ ஸ்கொயர். இதையே நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த கணக்கை எக்ஸ் இன்னொரு ஐடென்டிட்டி இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப கணக்கை எழுதிக்கலாம், ரெண்டாவது செம்மை இன்னொரு மெத்தட்லயும் செய்யலாம். என்னது ரெண்டாவது செம்ம? நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் மூணு. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர், ரைட்டுங்களா? என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பி இன்டு எக்ஸ் பிளஸ் ஏபி. இந்த ஃபார்ம்ல இருக்கு. புரியுதுங்களா? இது ஒரு ஐடென்டிட்டி தான், ஒன்னும் இல்லை. நீங்க காரணிப்படுத்துக்க செய்வீங்கல்ல, அதே தான். இந்த நாலையும் மூணையும் முத பெருக்கிக்கோங்க.
நாமும் பன்னெண்டு. பெருக்குனா என்ன கிடைக்கணும்? பன்னெண்டு கிடைக்கணும். சரிங்களா? கூட்டுனா என்ன கிடைக்கணும்? மைனஸ் நாலு கிடைக்கும். அப்ப ஓர் பன்னெண்டு பன்னெண்டு வராது. அடுத்தது ரெண்டாறு பன்னெண்டு. என்ன அடிக்கணும்? ரெண்டாறு பன்னெண்டு. இப்ப நல்லா கவனிங்க, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி குறிகள் வரணும். ரெண்டுக்கு எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி குறிகள் வரணும். ஏன்னா மைனஸே மைனஸ் பி. அப்ப மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு. மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஆறு என்னது? பிளஸ் பன்னெண்டு. மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ஆறையும் கூட்டினா நமக்கு எட்டுடாக்கணா, சாரி நாலுன்னு போட்டேன். மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ஆறையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? மைனஸ் எட்டு. புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? இப்ப இத பெருக்கணுமா, நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. அப்ப இந்த மைனஸ் ரெண்டை எதால வகுக்கணும்? நாலால வகுக்கணும். இதையும் எதால வகுக்கணும்? நாலால வகுக்கணும். அப்ப என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ், இத கேன்சல் பண்ணா என்ன வருது? ஒரெண்டு ரெண்டு 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 நாலு. அப்ப மைனஸ் ஒன்னு பை ரெண்டு ஒன்னு. அடுத்த இங்க என்ன வருது? மூரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு. இப்ப எக்ஸ் மைனஸ் மூணு பை ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு, ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு. வந்துருச்சா ஆன்சர்? வந்துருச்சா? வரல. இல்ல மிஸ் நான் இதை பிரிச்சு செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் பிரிச்சு செய்யலாம். நாலு எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் எட்டு எக்ஸ் எப்படி பிரிச்சு எழுதலாம்? மைனஸ் ரெண்டு எக்ஸ். புரியுதுங்களா? அடுத்த என்ன எழுதலாம்? மைனஸ் ஆறு எக்ஸ். மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ். இங்க என்னது? பிளஸ் மூணு. இதை எழுதும் போது கொஞ்சம் கவனமா எழுதுங்க. இது ரெண்டுக்கும் பொதுவா என்ன வெளியில வருதோ அதுக்கேத்த மாதிரி இடமாத்தி எழுதிக்கணும். இப்ப இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்டா? அப்ப இங்க என்ன வரும்? மிச்சம் ரெண்டு எக்ஸ். ரெண்டு எக்ஸ் இன்டூ ரெண்டு எக்ஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? அப்ப நல்லா கவனிங்க, இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது? ரெண்டு எக்ஸ் பொதுவா இருக்கு. இந்த இந்த இடத்துக்கு மறுபடியும் ரெண்டு எக்ஸ் எழுதிட்டோம். இங்க என்ன இருக்கு? இந்த ரெண்டு எக்ஸ் வெளியில வந்துருச்சு. அப்ப இங்க என்ன குறி இருக்குது? மைனஸ். அப்ப மைனஸ் ஒன்னு கண்டிப்பா இங்க என்னதான் வரும்? ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னுதான் வரும். அதுக்கு ஏத்த மாதிரி வெளியில எடுங்க. என்ன எடுக்கலாம்? மைனஸ் மூணு எடுக்கலாமா? மைனஸ் மூணு இன்டூ ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ். மைனஸ் மூணு இன்டூ மைனஸ் ஒன்னு பிளஸ் மூணு. அப்ப இதுல என்ன பொதுவா இருக்கு? ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. இதுல என்ன மீதி இருக்குது? ரெண்டு எக்ஸ். இதுல என்ன மீதி இருக்குது? மைனஸ் மூணு. வந்துருச்சாடா கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட்டா? அதனால இந்த ரெண்டாவது கணக்கு இந்த ரெண்டு முறையில எதை வேணாலும் போடலாம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கேட், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கேட், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி. அவங்க முற்றொருமையை பயன்படுத்தின்றதுனால நம்ம இப்படி போட்டோம். சரியாடா கண்ணா? மதிப்பீடுல பொது காரணியை வெளியே எடுத்து பயன்படுத்துங்க, காரணிப்படுத்துங்க. இப்ப பொது காரணி ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துக்கோ. முடியும் பதினெட்டு எக்ஸ் ஒய் மைனஸ் பன்னெண்டு ஒய் ஸ்கொயர். இது ஆசிரியர் செயல்பாடுலயே சொல்லி கொடுத்துருக்கேன். முத பதினெட்டு அப்படின்னா முத காரணி படுத்துக்கோங்க. ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு. மறுபடியும் என்னது? மும்மு ஒன்பது. அடுத்தது பன்னெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் ஒய் மைனஸ் பன்னெண்டு. எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ஒய் பெருக்கல் ஒய். இப்ப இதுல எதெல்லாம் பொதுவா இருக்குதோ அதை வட்டமிட்டு காட்டலாம். ரெண்டு ரெண்டு மூணு. அடுத்தது என்னது? மூணு. அடுத்தது ஒய். அடுத்தது ஒய். எந்த ஒய் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப இதுதான் என்னது? நமக்கு பொதுவா இருக்குது. இது என்ன இருக்குது? நமக்கு பொதுவா இருக்கு. அப்ப அதை வெளியில எடுத்துடலாமா? என்னது? ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ஒய். இதுல என்ன மீதி இருக்குது? மூணு பெருக்கல் எக்ஸ். புரியுதுங்களா? இதுல என்ன மீதி இருக்குது நமக்கு? மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ். இதுல என்ன மீதி இருக்குது? ரெண்டு பெருக்கல் ஒய். இந்த பெருக்கலுக்கு எக்ஸுக்கு வித்தியாசம் தெரியணும். இப்ப இது என்னது? ரெண்டு மூணு ஆறு. ஆறு பெருக்கல் ஒய் என்னது? ஆறு ஒய். மூணு பெருக்கல் எக்ஸ் என்னது? மூணு எக்ஸ். மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒய் என்னது? ரெண்டு ஒய். வந்துருச்சு அடிக்கணும் ஆன்சர். புரியுதா புரியலையா? ரைட்டா? அடுத்த ரெண்டா கணக்கு போலாமா? அடுத்தது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் சாரி சாரி மைனஸ்
ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஒன்று. இல்ல பாதி வேலை அவங்களே குறைச்சிட்டாங்கடி கண்ணு. ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்று. இப்ப நான் சொன்ன இது மாதிரி வரும்பொழுது இதே இது இங்க வரணும், நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்னு வரணும். அப்ப வெளியில என்ன எடுத்தா வரும், மைனஸ் ஒன்னு பெருக்கல் நாலு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ், மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு. புரியுதாடாக்கண்ணா, இந்த ஒரு இடத்த கரெக்டா மாத்தி எழுத தெரிஞ்சுட்டா ரொம்ப எளிமை. இப்ப இதுலயே இதுலயே என்ன பொதுவா இருக்குது சொல்லுங்க பாக்கலாம். அந்த வேற கலர் பாருங்க, இதுலயும் இதுலயும் என்ன பொதுவா இருக்குது, இதானே பொதுவா இருக்கு, புரிஞ்சுதுங்களா? அப்ப அதை வெளியில எடுத்துடலாமா நம்ம? என்னது நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்னு, உள்ளுக்குள்ள என்ன வரும் நமக்கு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு வந்துருச்சா? ரைட்டா? இன்னும் கூட நம்ம இத பண்ணலாம், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது ரைட்டுங்களா. அப்ப நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்னு இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்ம். அப்ப என்ன ஒரு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. எப்படி மிஸ் எழுதுறது இந்த ரெண்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா, புரியுதுங்களா? ரெண்டு ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு, புரியுதுங்களா? இப்ப எப்படிதானே எழுதுவோம், ரைட்டா ரைட் இல்லையா? இதுதான். அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இத ரூட் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர்ட், இப்படி எழுதிக்கலாம் சரிங்களா? அப்ப என்ன வரும் நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. இது என்ன ஃபார்ம்ல இருக்குது, ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ரூட் டூ எக்ஸ். அப்ப ரூட் டூ எக்ஸ் ஏ பிளஸ் பி, பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஒன்னு, அப்ப பிளஸ் ஒன்னு. அடுத்தது ஏ மைனஸ் பி, மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஒன்னு. ரைட்டா அடிக்க என்ன புரிஞ்சுதா புரியலையா? ஆன்சர் வந்துருச்சா? ரைட்டா? அதனால இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, பொது காரணிகளை வெளியே எடுத்து காரணிப்படுத்துக, பொறுமையா செய்.